Oh,
Adrian. Thank you.
Ya, 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 ya
சோம்பம்மா நீ பிரியவதையும் சகுந்தல ஒண்ணும் பயப்படாத. முதல்ல புஷ்பத்தட்ட மகாராஜா கொடு, பழத்தையும் கொடு, அப்புறம் நீங்க ரெண்டு பேருமா ஆரம்பிச்சு. தாங்கள் மரபு வைத்து இங்கு வந்தது எங்கள் அதிர்ஷ்டம். இனி யாகம் விக்னமில்லாமல் நடக்கும் என்பது நிச்சயம். எல்லாம் பெரிவால் ஆசீர்வாதம். சர்வ மங்களாதி பவந்து. மகாராஜா பார்த்ததும் இதெல்லாம் நமக்கு சொல்லின்ற படம் என்ன என்னமோ மகாராஜா பார்த்தான் தன்னையே மறந்து நின்றுட்டான். என்ன சொல்லுங்கள நீதான் சொல்ல தெரியுங்களே, அவர் அந்த தோட்டத்துல வந்து நம்மோடலாம் இவ்வளவு பேசிட்டு இருந்தாரு. நான் தான் ராஜான் கூட காமிச்சுக்கல பாத்தியா. ராஜலட்சுமணா பட்டணத்துல இருக்க பெரிய மனுஷாலே அப்படித்தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரையும் மாத்தி வச்சுட்டான். ஆமா ஆமா, மகாராஜா வந்து நம்ம இடத்துல போய் சொல்லணும்னு என்ன, அவருக்கு நிஜமாவே மித்ரவசுங்கிற பேரும் இருக்கலாம். ஓ இருக்க இருக்கும், மன்மதன் கூட இருக்கும். ஓங்கடி உங்க படிதான் அவர் மண்டி வேண்டி விடுத்த சத்யம் வதிஷ்யாமி தத்மாபவது தத்வத்தா.
Thank you.
Kutimala kudagu malai
சும்மா செய்யாதே என்னதான் சொல்றேன்னு பார்க்கலாமே மனமுடனே மனந்த மலர்ந்தேங்கடியேலோ மாடியூதிந்திடவே குளமழகு குளம் எல்லாம் மேலங்கடியேலோ கொண்டவனும் புருஷனும் மேலேங்கடியேலோ எப்படி சொல்ற பத்தியா எப்போ ஒருவர்னு கேளு எப்போ ஒருவர்னு சொல்லு அவர் வலுவில வர வருஷம் தேடிந்து வரத்துக்குள்ள இங்க பிராணம் போயிடும் மனதில் உள்ள ரகசியத்தேலோ வாய்விட்டு சொல்ல வேண்டும் எப்படி சொல்லுவேன் நான் மாட்டேன் போ ஒரு காரியம் செய் இந்த தாமரை இல்ல உன் மனசுல இருக்கிறது எழுது எப்படி எழுதுறது எதத்தால் எழுதுறது என்ன எழுதுறது சும்மா எழுது என் அருமை பிராணனாதா போடி இல்லைன்னா இப்படி எழுது என் மன்மதா நமக்கு ஒண்ணும் தெரியல பிரியமதை இருந்தா அவ சரியே சொல்லுவா நானே எழுதுறேன் பாரு தன்னை நீ அறிவாயோ மாதா
பாவம் தூய ரெண்டு பேரும் இங்க நீ தனியா விட்டு போய்த்தானே நீ தனியா இல்லையே யாராவது வருவாளோன்னு பயமா இருக்கு நான் போய் என் தோழிகளை பார்த்துட்டு வரேனே அவள உத்தரம் தூக்கி விட மாட்டான் Yeah.
தேடி வரலாம். நான் போயிட்டு வரேன். அப்ப நீ போயிட்டு வந்துரு. நான் காத்துட்டே இருக்கேன். வேண்டாம், காத்துட்டே இருக்க வேண்டாம். இல்ல நீ வரதான் வேணும். உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஐயோ வேண்டாமே, நான் நிச்சயமா வர மாட்டேன்.
என்ன தெரியும்? சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் நல்லா வந்திருக்கேன். இது போகலாம். இது பாருங்க, சதய நீராத்தரத்தை மலரச்சி சந்திரம் வானத்திலேந்து வீசுற அந்த சந்திரிகளை கூட இன்னைக்குதான் ஒரு அழகாக அழக நான் பார்க்கிறேன். அது உன் முகத்தில் பிரதிபலிக்கும். தவிர நீ நான் சேர்ந்திருக்கும் பேசுறேன். எனக்கு ஒன்னும் புரியலையே நீங்க பேசுறது. ஒன்னு, முதல்ல இந்த நந்தவனத்துல பார்த்தேன், அதை நினைக்கும் போது இப்ப கூட எனக்கு பல காரணத்துக்கு எப்ப நம்ம மனசு ரெண்டும் பிரேமையில ஒன்னா இருப்போம் அப்பவே நீங்க நான் தம்பதிகளாக நம்ம என்னமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களோ ராஜாதி ராஜு, நானோ ராஷன். இனிமே நீ ராஜ்கோட்டு பொண்ணு, என்னுடைய பட்ட மனுஷன். நம்ம ரெண்டு பேரும் பயங்கரம் முறைப்படி இப்ப கல்யாணம் நினைக்கலாம். என்ன பயப்படாது? பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். எனக்கு அட்டை வந்து எனக்கு இன்னும் பயம் என்ன பயப்படாது. என் வாழ்க்கையை நம்பு. நீ நானும் காந்தாரா மரத்திற்கு நானும் செய்து கொள்றது சாஸ்திர சம்மந்தமானது. சக்கர சாஸ்திரம் தெரிஞ்ச உன் தாப்பனா மகர்ஷி கண்பரும் இது ஒப்புத்து என்ன சத்தம் காவலாள் யாராவது இப்படி சொல்லுங்க. கண்மணி, நான் இருக்கும் போது நீ கொஞ்சம் கூட பேசலாம். இனிமே நீ என்னுடைய சகோதரன், என்னுடைய பட்டமணி. இதோ இந்த வந்தேவதைகளின் முன்னால் எங்கும் நிறைந்திருக்கும் ஈஸ்வரன் முதலே மகாத்மா கண்வரின் தவத்தின் சாட்சியாக உன்னை நான் பாலிகிரகணம் செய்து நாங்கள் பேசுறது அமிர்த வருஷமா இருக்கு. நான் இப்போது
கனவு காண்கிறேனா? எனக்கு வேகமெல்லாம் உலகமே பிரேமியில் மூழ்கி இருக்கிறது போல் தெரியும்.
ஆசிரமத்தில் யாரு? இங்க வந்த அத்தத்திய மகதேசி உபத்திரிக்கு கூட உத்தரம் ஆகி இல்லையா? பெண்ணே, நான் வந்திருப்பது கூட உன் கண்களுக்கு தெரியாமல் போச்சு. பிடிசாகும். நீ எந்த புருஷன் ஜானத்தில் என்ன அலட்சியம் செய்தாயோ அவன் உன்னை அடியோடு மறக்க. Thank you.
Thank you.
Kiri pergerakan.
போட்டதும் எனக்கு உடனே சமாச்சாரம் சொல்லியிருப்பியா சொல்லியிருப்பேன். நீ அதே ஆடிட்ட நோக்கு குழந்தை பிறந்த சமாச்சாரத்தையும் சொல்லியிருப்பியா? மனசு என்னமோ பண்றதே, மறுபடியும் இதெல்லாத்தையும் என் கண்குடியில நான் என்னைக்கு பார்க்க போறேன்?
தெரியுமா அதிசயம் எல்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருடி செந்தில ஆசிரமத்து வனதேவதைகள் கூட உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கு பாரு இதெல்லாம் என்ன பண்றது நீ போடுறது ரொம்ப புத்திசாலிடி தலையில போடுறத கொண்ட மூத்துல போறோம் நீ முன்னாடி நான் போடுறேன் இத நானே போட்டுக்கிறேன் நல்லா இல்லடி இது காதுல போடுறதுடி இப்ப கூட ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன நான் போட்டுக்கணும் ஆனி என்ன சும்மா தானா அந்த அரமணையில ராஜாக்கு முன்னால என்ன போல போய் நிக்கிறத அண்ணா இருக்குடி பாபா என்ன மாதிரியா இருக்கு அப்பா காட்டு படி Thank you.
Thank you.
உண்டா? இப்படி கும்பல் போக இது தெரியாதா? மகாராஜா கட்டப்படுறா இன்னைக்கா? அம்மா, ஆறு மாசமா உடம்பு சௌக்கியம் இல்லாம இருந்து இப்பதான் தேவா. என்ன உடம்பு? திடீர்னு ஒரு நாள் தலையை சித்தி சித்த பிரம மாதிரி இருந்தது. அதே ஆறு மாசம் ஆயிடுச்சு.
மகாராஜா தங்கள் கேமத்தையும் உலகத்தை ரொம்ப விசாரித்தார். தன்யனார் ஸ்ரீகருடன் வித்தியாசப்பட்டார் உங்களுக்கு. தங்களிடம்தான் மதுரை செங்கலை அனுப்பினார். என்னிடமா? ரொம்ப சந்தோஷம். பெண்களுடைய ஆகிய என்னவோ அவரது குமாரியை தாங்கள் காந்தர்வமனம் புரிந்து கொண்டதை தனது சந்தோஷத்தை அறிவித்து சம்மதத்தையும் தந்தனார். புருஷர்களின் சிரேஷ்ட தாங்கள் இவ்வளவு நற்குணங்கள் உருவெடுத்தது. அவளை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் நன்கு வாழ வேண்டும். இதுவே எங்கள் குருவின் ஆகி. தாங்கள் பேசுவது எனக்கு கொஞ்சம் விளங்கவில்லையே. என்ன விளங்கவில்லையா? எங்களை ஆசிரமத்தில் பார்த்த ஞாபகமாவது இருக்கிறதா? நான் ஆசிரமத்தையும் பார்த்ததில்லை, உங்களையும் பார்த்ததில்லை. சரியா போச்சு. இது முழு பூஷணிக்காய சோத்தல மறைக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு. நாம் ஒரு வார்த்தை சொல்லலாமோ? பாடமா. அந்த நாள்ல இவன் தன் தாய் தோப்பனா இருக்கே ஒரு வார்த்தை கூட கேட்கல. தாங்களாவது எங்கள் யாருக்கிட்டையாவது பிரஸ்தாபிச்சியோ? அதுவும் இல்லை. தானும் தானும் வச்சா போல நீங்க ரெண்டு பேரும் ஒத்து கொத்து காதல் கொண்டேன். காதலாவது கத்திரிக்காயா? இந்த இடந்து கொண்டு பேசுறா? அல்லது நாங்கள் இடந்தத்து வரவில்லை, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னும் என்ன இடமா? பித்தராட்டம். பித்தராட்டமா? எது பித்தராட்டம்? தாங்கள் ஆசிரமத்துக்கு வந்து தங்கியிருந்தது பித்தராட்டமா? பெரியவாளுக்கு தெரியாமல் கள்ளக்காதல் புரிந்தது பித்தராட்டமா? அதன் பயனாக இப்பொழுது இவள் கர்ப்பிணியாயிருக்கிறாளே, அது பித்தராட்டமா? நீ வெற்றிடங்க வேண்டியிருக்கு. எடும் முகத்தை இப்போதாவது ஞாபகம் வருதா? இவளை நான் பார்த்ததே இல்லை. இவள் கர்ப்பிணியாயிருக்கிறாள் என்பது தெரிகிறது, ஆனால் அதற்கு நானா பொறுப்பே. சோதனையாவது சோதனை. கள்ளக்காதல் புரிந்த திருடனுக்கு கண்ணியமாக கன்னிகாதானம் செய்தாலும் குலபதி, சோழம் இழைத்தவனுக்கு சிரேயத்தை தந்தார் மகாத்மா கண்வர், அவனுக்கு இது நல்ல தண்டனை. சகுந்தல, நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம், இனி அவருக்கு நீதான் பதில் சொல்ல வேண்டும். ஆசிரமத்தில் அன்பு திரும்பிய மனத்தால் இந்த தேதியின் கிரியத்தையே கொலை கொண்டீர்கள். தேனியும் இனிய வார்த்தைகளை பேசினீர்கள். என்னை என்றுமே கைவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்கள். இன்று என்னை இப்படி நிராகரிப்பது உங்களுக்கு தர்மமா? விஸ்வாஸ் விஸ்வா, நீ என்ன பாபம் செய்தாயோ அதில் என்ன இழுக்காது. தாங்கள் உங்களுக்கு கொடுத்த மோதிரத்தை தாண்டித்தான் அம்மா சோதனத்து பேரமே அம்மா மயில் எங்கேயாவது விழுந்திருப்போம். விழுந்திருக்கும் விழுந்திருக்கும். ஸ்ரீபாத புத்திரக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும். ராஜன், இதுவும் என் தலைவிதி. இன்னும் ஒரு விஷயம் சொல்லி தங்களுக்கு ஞாபகம் ஊட்டலாமா? என்ன சொல்லு? நீங்களும் நானும் ஒரு நாள் ஆசிரம தாமிர தடாகத்திருந்தோம், தனியா போயிருந்தோம். என் அருமை மால் மணினி நம் எதிரை சோர்ந்து கொண்டது. அப்புறம் கூட போட்டோம். யாருக்கு யாரை பார்த்து சொல்லுகிறாய் இந்த வார்த்தை? நீ ஒரு புருஷன், உனக்கு ஒரு ராஜ்யம். இப்ப தெரியுறதா? கள்ளக்காதலைக்கு அந்தகமனம் என்று சொல்லி உன்னை மயக்கினானே இந்த மகாராஜன். அதன் கைகண்ட பலன் இந்த பெண்ணின் வாக்கை நம்பி என்னை வீண் பழி காலாக்க வேண்டும். நியாயம் பொய்பேசி அறியாத இந்த ஆசிரமத்து பெண்ணை நம்பக்கூடாது. ஏமாற்றுவதையே ஒரு கலையாக அபியதிக்கும் பட்டணத்து பெரிய மனுஷாரைத்தான் நம்பவன். சரி, வார்த்தையை வளர்த்தாரே, நாங்கள் வந்த வேலை தீர்ந்தது. இனி புருஷன் வாங்க பெண்டாட்சி வாங்க. வாங்கம்மா.
நீர் இன்று இந்த நகரத்தில் அனாரியராய் தெரிகிறீர்கள். குருவம்சத்தில் உதித்த பிரபு என்று தங்களை எண்ணினேன். தேனுடைய பேசிய வார்த்தைகளில் தங்களிடம் மயக்கம் கொண்டும் என்னையும் இம்மானத்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் செய்தேன். காந்தர்வன் சாஸ்திர சம்மதமானது என்று தாங்கள் சொன்னீர்கள். அதை நம்பினேன். அன்று என்னை தங்கள் தர்ம பத்தினி என்று வாயார அழைத்தீர்கள். இன்று அதே வாயார் எப்பச்சாரி என்று கூட கேட்க நேர்ந்தது. அம்மா I'm
சொல்றான்
என் மோகம்மா பாத்தீங்களா இருக்குமா முதல்ல இது யார் மோதிரம்னு நிச்சயம் பண்ணுங்க வெளியே பேசலாம் என் மோகம்மா உண்மோகமானா யார் மோதண்டா உண்மோகம்டா எம்மோகம்டா எம்மோகம்டா எம்மோகமாடா இல்லாதவன் பெரும் பாவிதான்
செம்படவர்கள் கடுத்திரவில் நிற்க வந்தார்கள். அவர்களை கையுமையுமாக பிடித்து காவலில் வைத்திருக்கிறார். யார் நம் மாதத்தை கொண்டு வந்தது? இரண்டு செம்படவர்கள் காவலில் இருக்கிறார்கள். உடனே அவர்களை விட்டு வச்சு அவர்களை என்னிடம் அழைக்கலாம். இது அவர்களுக்கு இனமாக கொடுக்கும். ஆஹா, என்ன அநியாயம் செய்தேன்! சகுந்தலையினுடைய தர்ம பத்திரி அந்த ஒத்துமையை உதறி தள்ளினேன். மந்திரி, உடனே சாரணர்களை சக்கர திசைகளிடம் அனுப்பு. சகுந்தலை எங்கிருந்தாலும் அவளை தொழில் பிடித்தார்கள். அப்புறம் நீங்கள் வந்து அடிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கிறாள். அது எப்படி இருந்தாலும் சரி, அவள் இந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, அவளை நான் தாத்தா போன. ஏழு குட்டை என்ன இருக்கையா? சரி, அப்பவே சொன்ன கேட்டியால மீன தண்ணீர்ல போட்டுடலாம். இப்ப என்ன கஷ்டம்? மீன் பிடிக்காமலே நமக்கு இப்ப சாப்பாடு கிடைக்கல. பேசாம நீங்க போகலாம். மகாராஜா, இதோ மாதலி என்ன நின் சாரதி. மாதலி, என்ன விசேஷம்? தேவேந்திரன் தங்களை கையோடு அழைத்து வர சொன்னார். அசுரால் உபத்திரவம் அதிகமாகிட்டு அவருடைய சாம்ராஜ்ய பதவிக்கு ஆபத்து வரும் போயிருக்கிறது. பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு என்னைக்குத்தான் ஆபத்து இல்லை? இதோ புறப்பட்டு விட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையில் இனி என்ன இருக்கு?
Ini dah.
Yeah.
Yeah.